வெல்கம் டு மச்சு டாட்டா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லிப் கலர் கரெக்ஷன்ஸ். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இது ரொம்பவே வாண்டடாக இருக்குது, ஏன்னா அவங்களோட டெய்லி ஒர்க்கை வந்து குறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா லிப் கலர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, லிப் பிக்மெண்டேஷன் பண்ணுறாங்க, லிப் ப்ளஷிங் பண்ணுறாங்க, ஃபில்லர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் நவ். கரெக்ஷன் வந்து எதனால் பண்ணுறாங்க, பட் அது எப்படி பெர்மனெண்ட்டாக ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லிப் கரெக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் அ செமி பெர்மனன்ட் டாட்டோ. அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வருங்கிறது கிடையவே கிடையாது. உங்களோட பாடி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அதோட அவுட்புட் வரும். நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, எந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இதில் வந்து மெயின் திங் என்னென்னு பார்த்தோன்னா கலர் கரெக்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டார்க்கர் டோன் இருக்குது, லைட்டர் டோன் இருக்குது, ரெட்டிஷ் இருக்குது, பிங்கிஷ் இருக்குது. ஸோ அவங்கவுங்க பாடி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லிப் கலரை வந்து நிறைய கேர்ள்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் தோ நவ டேஸ் பாய்ஸும் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதை. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து லிப் கரெக்ஷன்ஸ் வந்து எதில் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான லேயர்ஸில் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து மெலனின் லேயர் வந்து லிப்பில் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் பாம் ஃபீட் ஃபிங்கர் எடுத்தாலுமே நம்மளோட மெலனின் லேயர் வந்து ரொம்ப ரொம்ப கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலேயே வந்து டாட்டூஸ் வந்து ஈஸியாக ஃபேடட் ஆயிரும், ஃபிங்கர் டாட்டூஸ் எல்லாம். அதே போல் தான் லிப்லேயும் வந்து நமக்கு மெலனின் லேயர் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அதோட லைஃப் லாங்குமே வந்துட்டு வெறும் ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் த டைம் தான். பட் இருந்தாலும் ஏன் பீப்புள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான விஷயம், ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும் லைஃப் ஸ்டைல்ஸில். அவங்க வந்து டெய்லி ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸில் வந்து லிப்ஸ்டிக் போட்டு போட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியானவங்க வந்து நேச்சுரல் கலர்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லிப் கலர் பிக்மெண்டேஷன் கேர்ள்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்ஷனில் வந்து வென் கம்ஸ் டு ஹீலிங், அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹீலிங் டைமில் வந்துட்டு உங்களோட மவுத் வந்து ரொம்பவே லிப் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து லிப்ஸ் வந்து ரொம்பவே ஸ்வெல்லிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வெல்லிங்னஸ் இருந்துட்டு நீங்கள் வெளியே போய் நார்மலாக வந்துட்டு உங்களோட ஒர்க் நேச்சரை பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 to 3 weeks ஆஃப் த பீரியட் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷனோ பார்ட்டியோ கண்டிப்பாக போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான செட் ஆஃப் ஹீலிங்கில் வந்து என்னென்ன நடக்குங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிப் கரெக்ஷன் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களோட பிரேக், அதாவது உங்களோட பிரேக்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லிப் கரெக்ஷன் பண்ணலாம். இமீடியேட்டாக போனோம் லிப் கரெக்ஷன் போட்டோம் அதனால ஹீல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த 2 weeks ஆஃப் த பீரியட் டைம், அந்த ஹீலிங் டைமில் 2 to 3 weeks ஆஃப் த பீரியட் டைம் வந்துட்டு உங்களால் சாலிட் ஃபுட் சாப்பிடவே முடியாது, ஒன்லி லிக்விட் ஃபுட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் சாப்பிட முடியாது, நீங்கள் ஸ்பூனில் தான் ஃபீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து ரொம்ப வாட்டர்ஸ் வந்து குடிக்க முடியாது, அதாவது நீங்கள் லிக்விட் ஃபுட்டை எடுத்தாலுமே வாட்டர் வந்து அதாவது உங்களோட லிப்ஸில் படாமல் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு இந்த 2 weeks of the 3 weeks of the period time வந்துட்டு உங்களால் ஸ்மோக் பண்ண முடியாது, ட்ரிங்க் பண்ண முடியாது, யாரையும் கிஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது, நான் ட்ரிங்க் பண்ணியே ஆவேன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன், இல்லை நான் ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட் காசஸ் செப்டிக். உங்களுக்கு வந்துட்டு ஆல்கஹால் வந்து அந்த ஓப்பன் வூண்டில் படும்போது உங்களுக்கு செப்டிக் ஆகி அது வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே போல் வந்து ஸ்மோக்கிங்கும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், நீங்கள் லிப் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த 3 weeks ஆஃப் த பீரியட் டைம் வந்து உங்களை நீங்கள் அலாட் பண்ணிக்கணும் லிப் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. அதே போல் லிப் கரெக்ஷன் வந்து சிங்கிள் சிட்டிங்கில் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா நீங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் பிக்மெண்டேஷன் கொடுக்கறதுக்காக உங்களோட லிப் கலரை வந்து ஸ்ட்ராங் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அது வந்து டபுள் சிட்டிங் போகும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் ஃபேட் ஆயிராது, சீக்கிரமாகவும் உங்களுக்கு நீங்கள் ரீடச்சப் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் இன்பிட்வீன் ஃபஸ்ட்டு சிட்டிங் செகண்ட் செட்டிங்க்கும் வந்து 3 to 6 weeks ஆஃப் த பீரியட் டைம் வந்து நீங்கள் பிரேக் கொடுக்கணும். அந்த 3 to 6 weeks முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செகண்ட் செட்டிங்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த ஹீலிங் பீரியட் ஆஃப் த டைமில் வந்துட்டு உங்களால் வந்து ஸ்பைசி ஃபுட் சாப்பிடவே முடியாது, ரொம்ப லைட் ஃபுட்டு மீடியம் ஸ்பைஸ் கூட இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸ்லெஸ் ஃபுட்டை தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு லிப் கரெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் டாட்டா ஸ்டுடியோ சூஸ் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா லிப்பில் மெலனின் லேயர் இல்லாதனால ஒரு நல்ல வெல்
அட்வான்ஸ்டு ஆர்டிஸ்ட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட், லிப் கரெக்ஷன் பண்ணியிருக்க ஆர்டிஸ்ட்னால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஒர்க்கை கொடுக்க முடியும். ஸோ பிகாஸ் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி மெஷின் ஸ்பீடை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க, நீடில் டெப்த்தை வந்து குறைப்பாங்க, கரெக்டான லேயரில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லிப் வந்து நீங்கள் பண்ணுறதுல ரொம்ப டெப்த்து போயிட்டாங்க, அப்படி ஊண்டாயிருச்சு அப்படின்னா உங்களால் வந்து அடுத்து 2 to 3 weeks ஆஃப் த பீரியட் டைம் உங்களோட பெயினை வந்து உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி அவுட்புட்டும் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலரை வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு நீங்கள் டார்க்கர் டோன் எக்ஸ்பெக்ட், அதாவது லைட் டோன் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு டார்க்கர் டோன் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அது வந்து உங்களோட கூடையே வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணணும், கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸோ பெஸ்ட் டாட்டூ ஸ்டுடியோவாக இருக்கட்டும், கிளினிக்காக இருக்கட்டும், அவங்களோட ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட அவுட்புட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிப் கரெக்ஷன் பண்ணுறதுல வந்து ரிஸ்க் எடுங்க. அதே போல் வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நிறைய பேர் வந்து லிப் கரெக்ஷன்ஸ் பண்ணும் போது அதோட சேர்த்து அவுட்லைனும் போடுவாங்க. ஒரு நல்ல அட்வைசபிள் என்னென்னா லிப் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக போடவே போட வேண்டாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் சம் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களோட லிப் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபேட் ஆயிருச்சுனாலும் இந்த லிப் அவுட்லைன் வந்து ஆக்வர்டாக தெரியாது. நீங்கள் லிப் அவுட்லைன் போட்டிங்கன்னா அது எப்போவுமே கொஞ்சம் டார்க்கர் டோனில் தான் போடுவாங்க, அது கொஞ்சம் ஆப்வியஸ்லி டார்க்கராக தெரியும் கம்பேர்ட் டு லிப் கரெக்ஷன்ஸ். ஸோ அதனால் லிப் கரெக்ஷன் ஃபேட் ஆயிடுச்சு, நம்ம அந்த லிப் அவுட்லைன் வந்துட்டு நம்மளால் ஃபேட் ஆகலைங்கும் போது ரொம்ப ஆக்வர்டாக வெளியே தெரியும். அதே போல் வந்துட்டு ஓவர் தி இயர்ஸ் ஆகும்போது உங்களோட ஏஜ் ஆகும்போது நீங்கள் உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரிங்கினஸ் ஆகும்போது இந்த அவுட்லைன் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும்போது நல்லாவே தெரியாது. ஸோ அது வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது லிப் கரெக்ஷனை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். லிப் அவுட்லைன் வந்து வரைகிறது ஒரு நல்ல அட்வைசபிள் ஆப்ஷன் கிடையாது. அதே போல் ஒரு நேச்சுரல் அவுட்லுக், நீங்கள் லிப் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியக்கூடாது, ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு அவுட்லுக் வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரியான லிப் பிக்மெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி ஆல் கார்னர் ஆஃப் த லிப்ஸில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கர் ஷேடும் உள்ளே வர வர வந்து லிட்டில் லைட்டர் ஷேடும் தான் பண்ணுவாங்க. அப்போ தான் ஓவரால் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் சரி பக்கத்தில் வந்து நின்று பார்த்தாலும் சரி ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. பிகாஸ் நேச்சுரல் லுக் வந்து நம்ம நேச்சுரல் லிப் எப்படி இருக்கும் அப்படின்னா கார்னர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் டார்க்கர் டோனாக இருக்கும், உள்ளே வரும்போது லைட்டர் ஷேடிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ரெட் கலர் ப்ரிஃபர் பண்ணாலும் சரி பிங்க் கலர் ப்ரிஃபர் பண்ணாலும் சரி இந்த ஷேட் டோனில் போடும் போது தான் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு அந்த அவுட்லுக் உங்களுக்கு வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக உங்களுக்கு வரணும், அதே போல் வந்துட்டு ஒன் டைமில் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எந்த ஸ்டுடியோவில் வந்து பெஸ்ட்டாக லிப் கரெக்ஷன் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு யூ ப்ரிஃபர் த டாட்டூ ஸ்டுடியோ. இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனுக்கு. டோன்ட் டை நியூட்.